ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என்னோடய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிக்கலைன்னா அதில் கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு டேப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் சிடிஎம், சிடிஎம்னா என்னன்றது பார்க்க போகிறோம். சிடிஎம்ன்றது வந்து ஒரு ஸ்கின் ப்ரிப்ரேஷன், அதை வந்து நம்ம ஸ்கின் கேர் ரூட்டின் நம்ம சொல்லிருக்கலாம். சி ஃபார் கிளென்சிங், டி ஃபார் டோனிங், எம் ஃபார் மாய்ஸ்சரைசிங். இப்போ வந்து சிடிஎம்மோட யூசஸ் என்னென்னலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங்கோட யூசஸ் பார்க்கலாம். கிளென்சிங் நம்ம பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல உள்ள டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். அப்புறம் ஃபேஸில் உள்ள ஆயில் அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும், இம்ப்யூரிட்டிஸையுமே ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளை வந்து பிரைட்டாகவும் க்ளோவாகவும் நல்லா வச்சுக்கிறோம். ஸோ நம்ம கிளென்சிங் பண்ண ரொம்ப நல்லது. அடுத்து வந்து சிடிஎம் ப்ராசஸ் தாங்க. இது என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல உள்ள போர்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஆக்னி, பிம்பிள்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும், அண்ட் வரவும் வரவிடாது. ஸோ நம்ம வந்து சிடிஎம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிக்கணும், வெட்டாக வச்சுக்கணும். முக்கியமாக ஹேண்ட் வாஷ் பண்ணுறது தாங்க சிடிஎம் பண்ணணும். அடுத்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் தாங்க, நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம வந்து சிடிஎம் சூஸ் பண்ணிக்கிறதுன்னு. மொத்த சிடிஎம் வந்து மூணு டைப்ஸ் இருக்குது, க்ரீம் டைப்பு, ஜெல் டைப்பு, அதுக்கப்புறமேட்டு ஃபோம் பேஸ்டு இருக்குது. க்ரீம் பேஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்லேருந்து சென்சிட்டிவ் ஸ்கின் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின்ல இருக்கிறவங்களுக்கும் காம்பினேஷன் ஸ்கின்ல இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டோனர் தாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 20% வந்து நார்மல் ஸ்கின் டு ஆயில் ஸ்கின்ங்க, 10% வந்து ட்ரை ஸ்கின் டு சென்சிட்டிவ் ஸ்கின், 60% வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயில் ஸ்கின்க்கு மட்டும்தான் இது செட் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஆல்கஹால் பர்சன்டேஜ் பற்றி யூஸ் பண்ணோன்னா அது ரொம்பவே நல்ல ரிசல்ட் தரும். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் தாங்க. மாய்ஸ்சரைசருமே அதே மாதிரி ரெண்டு டைப்பாக இருக்கும், ஒன்று வந்து க்ரீம் டைப்பு, இன்னொன்று வந்து ஜெல் டைப்புங்க. க்ரீம் டைப் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கும் நார்மல் ஸ்கின்னுக்கும் செட் ஆகும், ஜெல் டைப் வந்து காம்பினேஷன் ஸ்கின்னுக்கும் ஆயில் ஸ்கின்னுக்கும் செட் ஆகும். அடுத்து வந்து சிடிஎம்மோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொல்யூஷனாக இருக்கும். ஸோ நம்ம அப்போ வெளியே போயிட்டு வரும்போது நம்மளோட ஃபேஸில் பட்டு அது நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிளென்சிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேஸில் உள்ள டெத் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ரொம்ப வந்து க்ளீனாகவும் வச்சுக்கிறோம். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம், மேக்கப்புக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். ஆனால் கிளென்ஸ் பண்ணும்போது வந்து நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாக போட்டு ரப் பண்ணக்கூடாது, மசாஜ் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். இதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் பேடை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு டவலை வச்சோ இல்லைனா வெட் டிஷ்யூஸ் வச்சோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோம் பேஸ்டு கிளென்சிங் வந்து நம்ம ஃபேஸில் உள்ள வந்து எக்ஸஸ் ஆயிலை வந்து ரொம்பவே ரிமூவ் பண்ணணும். இது வந்து நல்ல ரிசல்ட் தரும். அடுத்து வந்து நம்ம கிளென்சிங் க்ரீமை வந்து நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு தூங்கி எழுந்துட்டு காலையில் ரிமூவ் பண்ணனா இதோடவே நல்ல ரிசல்ட் தரும். இது வந்து ரொம்ப சூப்பர் ரிசல்ட் தருங்க. அடுத்த டோனர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் அந்த அது யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல உள்ள போர்ஸ்லாம் ஓப்பனாக இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட பிஹெச் லெவலில் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும். இது வந்து எந்த சைட் எஃபெக்ட்டுமே இருக்காதுங்க டோனர் யூஸ் பண்ணுறதுனால. அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நேச்சுரலாகவும் நம்ம ஸ்கின்னை வச்சுக்கிறோம். ஸோ நம்ம டோனர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் க்ரீம் தாங்க. மாய்ஸ்சரைசர் க்ரீம் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்காண்டி நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் யங்காகவும் க்ளோவாகவும் வச்சுக்கிறோங்க. இது போக நிறைய முக்கியமான டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் நார்மலாகவே. அதுக்கப்புறமேட்டு நம்ம எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறோமோ, ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணி ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறோமோ, அது வந்துமே நமக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் தருங்க. இதெல்லாம் தவிர்த்து நமக்கு வந்து நம்ம ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணணும். அப்போ நம்ம பண்ணால் தான் நம்ம வந்து ஸ்கின் ஏதாவது கொஞ்சமாச்சும் கேர் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணுறது கமெண்ட் பண்ணுங்கள். பை காய்ஸ்.